Radhe Krishna. Jai Bolo Poojya Shri Shri Ammavukku Jai. Guru. எல்லா சூழ்நிலைகளுமே பகவத்யானம் பண்ண வச்சு அந்த சூழ்நிலைகளில் வாழக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்களை நமக்கு புரிய வைப்பார்கள். சூழ்நிலைகள் மேலே குற்றம் சொல்றது பைத்தியகாரத்தனம். சூழ்நிலைகளில் குற்றம் சொல்றது, சுற்றி இருக்கும் மனிதர்கள் மீது குற்றம் சுமத்துவது, சமுதாயத்தின் மேலே குற்றம் சொல்றது, இதெல்லாம் வந்து பைத்தியகாரத்தனங்கள். நாம் என்ன முயற்சி பண்ணோம், நாம் எவ்வளவு தூரம் இந்த விஷயத்தில் ஈடுபட்டோம், நம்முடைய 100% நாம் முழுவதுமாக ஒரு மாற்றத்துக்கு முயற்சி பண்ணோமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. குருஜி அம்மா சரியா சூழ்நிலைகள் மேலே ரொம்ப குத்தம் சொல்கிறவன். நான் சுற்றிருக்கிறவர்கள் மேலே ஒரு கோபம் உண்டு எனக்கு. ஆனால் இதெல்லாம் மாற்றினவர்கள் குருஜி அம்மா. அது எல்லாத்தையுமே வந்து என்னை மாற்றிக்கிறதுக்கு உபயோகப்படுத்த சொன்ன ஒரு மகாத்மா தான் என்னோட குருஜி அம்மா. அதால் பண்ணிட்டு இருந்தது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியும் கிடையாது, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியும் கிடையாது, ரெண்டும் கட்டம் இன்பிட்வீன் டூ அப்படி வச்சுக்கோங்க. சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி கம்பெனியில் வந்து ஒரு தடவை ஏதான ஒரு ஜாப் ரிஜெக்ட் ஆச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ஜாப் அனுப்புகிறோம், 500 ஜாப் அனுப்புகிறோம், அதான் ரிஜெக்ட் ஆகிடுதுன்னா, அதனால் பேமெண்ட் டிஸ்டர்ப் ஆகிடுதுன்னா சம்பளம் எல்லாமே கஷ்டமாக போயிடும். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு எடுத்தோம். அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மூணு தடவையோ அந்த ஜாப் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஜாபோட ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு எப்படி சொல்லலாம் அப்படி பண்ணி கொடுக்கணும். அதற்குரியதான விஷயங்களை கம்பெனியில் இருக்கக்கூடிய பாஸ், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் இவர்கள்லாம் தான் அதற்கான விஷயங்களை கம்பெனியில் பண்ணி கொடுக்கணும். ஃபேக்ட்ரியில் பண்ணி கொடுக்கலன்ற பட்சத்தில் நிச்சயமாகவே வந்து ப்ராப்ளம் வரத்தானே செய்யும் உலகத்தில். அந்த மாதிரி ஒரு நிலைமை எங்கள் கம்பெனியில் வந்துடுத்து. தொடர்ந்து ஒரு 3-4 தடவையாக இந்த ஜாப் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு இருக்க ஸ்டாண்டர்ட் படி பண்ணிட்டோம். எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கீழே வேலை செய்வா சூப்பர்வைசர்ஸ் ஒர்க்கர்ஸ். ஆனால் அவளோட ஸ்டாண்டர்ட் மாறி போயிடுச்சு. அதற்குரியதான விஷயங்கள் கம்பெனியில் பண்ணலன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தில் மாறிடுச்சு. நடுவில் கொஞ்ச நாள் வேலைகள் ப்ராடக்ட் கம்மியாக போயிடுச்சு. வேலைக்கார பசங்க நிறைய பேர் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் எல்லாம் இருக்குது. ஸோ நிறைய பைசா செலவாகும் இல்லையா, கரண்ட்டு மிஷினரி அது இதுன்னு. ஒரு சைடு தாக்கு பிடிக்க முடியல, சம்பளம் எல்லாம் லேட்டாக ஆரம்பிச்சது வரத்துக்கு. பசங்க எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டு வா, நாளைக்கு வா, அப்புறமா வா அப்படின்னு சம்பளம் கொடுக்கலன்னா பசங்க வேறு வேலைக்கு போயிடுவா. எல்லாம் கேஷுவல் லேபர் தானே. அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருப்பான் முக்கால்வாசி கம்பெனிகளில். யூனியன் இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது, ரொம்ப காமன் பல இடங்களில் இன்றைக்கும். பசங்கள்லாம் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் அப்போ போயாச்சு அப்படின்னா திரும்பவும் புதுசாக ஆளை ட்ரெயின் பண்ணி கொண்டு வர பெரிய வேலை இது. அதனால் பசங்களை வந்து
லீவு போடுங்கோ இல்லாட்டி அப்புறம் வாங்க நாளைக்கு வாங்கன்னு போஸ்ட்போன் பண்ண முடியாது. ரெண்டு ஷிஃப்டாக இருந்ததெல்லாம் வந்து ஒரு ஷிஃப்டாக மாற்றினோம், ஒரே ஒரு ஷிஃப்ட் ஜெனரல் ஷிஃப்டாக. பசங்களோ வந்துட்டுருக்கா, வேலையோ இல்லை, சம்பளமோ கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஃபேக்ட்ரி போயிட்டு இருந்தது. கிருஷ்ணா நாமஜபம் பண்ணிட்டு தான் இப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் நான். அது ஒரு சவாலான ஒரு காலகட்டம், சம்பளமும் வரமாட்டேங்கிறது. ஆனால் இந்த மேல இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே வந்து இப்படி தான் நடந்து கொள்வார்கள்னு சில விதிமுறைகள் இருக்குல்ல, அதில் நிறைய பேர் வந்து மாறிப்பார்கள் கால சூழ்நிலை தகுந்த மாதிரி. சில பேர் வந்து அந்த கெத்தை விடவே மாட்டார்கள். அந்த மாதிரி நிலைமையில் ஹையர் அஃபிஷியல்ஸ் சம்பளமும் கிடையாது, ஆனால் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஆனால் ஒன்றும் பெரிய பாடு இது, எனக்கு ஒன்றுமே புரியல கிருஷ்ணா, எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ தான் வழிகாட்டணும் அப்படின்னு நாமஜபம் பண்ணிட்டு இருந்தேன். பசங்கள்லாம் வேலைக்கு வரா வாக்கிட்டு வேலை வாங்கணும், அதே சமயத்தில் அவள் சம்பளத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். மிடில் லெவல் மேனேஜ் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜாபும் கிடையாது. சரி வேறு வேலைகள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அந்த ஃபேக்ட்ரி எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அது புதுசாக பாதி கட்டி முடித்த ஃபேக்ட்ரி, நாமஜபம் பண்ணதுனால இதெல்லாம் பகவான் சொல்லி கொடுத்த விஷயங்கள். அப்போ ஃபேக்ட்ரி எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த டூல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு இடம் ஒழுங்காக இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஒரு இடத்துல வந்து டோர் இல்லாமல் இருந்தது. கம்பெனி இருக்கக்கூடிய பழைய இரும்பு இதெல்லாம் வச்சுண்டு, இருக்கக்கூடிய வெல்டிங் ராட்ஸ் இதெல்லாம் வச்சுண்டு ஒரு கதவு பண்ணி, கம்பெனிக்கு ஒரு கதவு பண்ணி, அந்த வேலைகள்லாம் பசங்களை இன்ட்ரெஸ்டாக பண்ண வச்சு. பசங்களுக்கும் ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனாலும் இதை பண்ணுங்கடா அதை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி 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 அட்லீஸ்ட் கம்பெனியோட இந்த விஷயங்களில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கம்பெனியுடைய அந்த அமைப்புகள் லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் மாற்றினோம். நிஜமாகவே அது ரொம்ப அழகான ஒரு காலகட்டம் எனக்கு. ஏன்னா பெரிய வேலைகள் இல்லை, பசங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாது, ஆனால் வேலையை ப்ரொடக்டிவாக பண்ணணும், சும்மா உட்காந்து சம்பளம் கொடுக்க முடியாது, ஏற்கனவே சம்பளமும் ஒழுங்காக வரல. ஸோ ஒரு பசங்களை ரொம்ப கசக்கி பிடியவும் முடியாது எனக்கு. கசக்கி பிடிக்கிறதுனா அட்லீஸ்ட் அவங்க பண்ண வேண்டிய வேலைகளை கூட ஒரு இதை பண்ண அதை பண்ண மிரட்டவும் முடியாது. மிரட்டுறதுன்னா புரிஞ்சுக்கணும், ஒரு இப்படி பண்ணணும் இதை பண்ணணும் இந்த நேரத்தில் இவ்வளோ ப்ராடக்ட் முடிக்கணும்னு அதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா சம்பளம் ஒழுங்காக கொடுக்கல. பசங்களை அனுப்பவும் முடியாது, பசங்களுக்கு வந்து சரி இன்னைக்கு நாளைக்கு சரியாயிடும்னு அந்த ஆசையில் ஃபேக்ட்ரி லேபர்ஸ் வந்துட்டு இருக்கா. ஸோ என்ன பண்ணுவேன், அவளுக்கு வந்து முக்கால்வாசி எல்லாம் வந்து இந்த டென்த்து படித்த பசங்க, எயித்து டுவெல்த்து இந்த மாதிரி சில பேர் கிராமத்தில் வந்த பசங்க வாழலாம் இருப்பாள். அவளுக்கெல்லாம் வந்து இந்த இன்ஜினியரிங் பசங்க சொல்லுவாங்க, வெர்னியர் காலிப்பர், ஸ்க்ரூ கேஜ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் உண்டு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு சொல்லி கொடுத்து, எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் அழகாக சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்கு அந்த என்னென்ன உழைய விஷயங்கள் ஃபேக்ட்ரியில் என்ன இன்னோவேட்டிவாக பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நிஜமாகவே அதுக்கப்புறமாகவே வந்து எந்த ஒரு காலகட்டம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது எப்படி பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றிக்க முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய பாடம். அது நிஜமாகவே தேங்க்ஸ் டு கிருஷ்ணா, அது எனக்கு ஒரு பெரிய அனுபவம். அது உங்களுக்கு தோணலாம் நான் தான் நாமஜபம் பண்ணிருந்தேன் அப்படியே ஃபேக்ட்ரியில் ஜாப் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா, என்னுடைய கடமையை நான் ஒழுங்காக பண்ணேன், நான் என் நாமஜபத்தை நான் ஒழுங்காக பண்ணேன், மற்றவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை போய் அவரவர்கள் அவாவா கடமையை ஒழுங்காக செஞ்சாதான் ஒரு ஃபேக்ட்ரி ஒழுங்காக ரன் ஆகும். பாஸுக்குன்னு ஒரு கடமை உண்டு, மேனேஜருக்குன்னு ஒரு கடமை உண்டு, ஒர்க்கர்ஸ்க்குன்னு ஒரு கடமை உண்டு, சூப்பர்வைசருக்குன்னு ஒரு கடமை உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் அவாவா கடமைகளை பண்ணும் பொழுது தான் எல்லா விஷயங்களுமே நடக்கும். அதனால் நான் நாமஜபம் பண்ணிட்டு இருந்தேன், இதுவும் ஒரு காலகட்டம், நான் ஏற்றுண்டேன் சூழ்நிலைகளை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தை பகவான் கொடுத்தான்.
ஒரு ஸ்திதியில ஒரு அஞ்சாறு மாசம் எனக்கு சம்பளமே வரல. ரொம்பவே ஒரு கடினமான காலகட்டம். ஆனாலும் நாம ஜபம் எனக்கு மனோதைரியத்தையும் மனோபலத்தையும் கொடுத்தது. அப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்தது. என்ன விஷயம்னு நாளைக்கு சொல்றேன். எதுக்கு நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன் அப்படின்னா, உங்க அபிஷியல் லைஃப் ஆர் பர்சனல் லைஃப் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் உங்களால் நாமஜபம் பண்ண முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். எல்லா சூழ்நிலைகளிலையும் பாசிட்டிவாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களை உங்களால் பண்ண முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், சுற்றி இருக்க மனிதர்கள் மேலே குறை சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தையே வீணடிக்க வேண்டாம். ஒன்று, நான் இந்த சொல்லக்கூடிய விஷயங்களில் ஃபேக்டரியை பற்றியோ பாசை பற்றியோ நான் இந்த இடத்துலையுமே ஒரு குறையே சொல்லலை. அந்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய நான் கம்பெனி பேரோ இல்லாட்டி என்ன பண்ணோம் எதுவுமே நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு. இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு அஃபிஷியல் லைஃப்பில் நாமஜபம் பண்ணி எப்படி வாழறது, ஒரு அஃபிஷியல் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஸோ அந்தந்த இடத்துல எப்படி நாமஜபம் நமக்கு உபயோகமாகும். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பகவான் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன ஜாலியாக நீங்கள் பாட்டு உட்காந்து நாமஜபம் பண்ணுறேங்கிற மாதிரி ஆஃபீஸ் போனால் தெரியும்னா அப்போ தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதற்கான பதில்கள் தான் இவை. ஸோ உங்களோட சுற்றி இருக்கிறவா சரியில்லைனாலும் சூழ்நிலைகள் சரியில்லைனாலும் நாமஜபம் பண்ணால் கண்ணன் எப்படி வழிகாட்டுவான்றதுக்கான சில உதாரணங்கள், நிறைய விஷயங்கள் பகவான் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கா. அதில் செலக்டிவான சில விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டுருக்கேன். இது எல்லாமே நாமஜபம் சத்தியம், குரு சத்தியம், பகவான் சத்தியம். உங்களால் வாழ முடியும், ஜெயிக்க முடியும், ஜெயிச்சு காட்டுவீர்கள். எனக்கு உங்கள் மேலே பூரணமான நம்பிக்கை இருக்கு. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய்.